ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் கல்வியாளர், இடதுசாரி செயற்பாட்டாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நீங்கள் மற்றும் கல்வியாளர்கள் குழு எல்லாரும் சேர்ந்து நம்ம மாண்புமிகு அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களை பார்த்து இந்த கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கக்கூடிய இந்த மரணம் தற்கொலையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அறவே இல்லை அப்படிங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகம், கொலையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பாலியல் வன்கொடுமை நடந்திருப்பதற்கான தடயங்கள் ஆதாரங்கள் கிடச்சிருக்குங்கிறத இப்போ உங்களை போன்றவர்கள் சொல்கிறாங்க. உங்களுக்கு முன்பிருந்தே பலரும் அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இதெல்லாம் நடந்திருக்குங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம். நீங்கள் இந்த மாதிரியான ஐயங்கள், சந்தேகங்கள், இவ்வளோ பெரிய மர்மங்கள் இருக்குது, இதை ஒரு சூசைட் மாதிரி முடிச்சிடாதீங்க அப்படிங்கிற விஷயத்த அமைச்சர்கிட்ட எடுத்து சொன்னீங்களா? அவர் என்ன பதில் சொன்னார் உங்களுக்கு? அந்த குழு கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேலே கையொப்பமிட்ட ஒரு மனு. கையொப்பமிட்டவர்கள் எல்லோருமே நீண்ட காலமாக பல்வேறு நிலையில் பள்ளிக்கல்வித்துறையில், உயர்கல்வித்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கும் ஆசிரியர்களாக, கல்லூரி முதல்வராக, துணைவேந்தராக, மருத்துவர் கூட, குழந்தை நல மருத்துவர் கூட அதில் கையெழுத்து போட்டவர்கள் ஒருத்தர். சந்தித்த 4 பேரில் பேராசிரியர் வசந்தி தேவி பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர் மட்டுமல்ல, தமிழ்நாடு பெண்கள் ஆணையத்திற்கு தலைவராக இருந்தவர். அவர்களுக்கு அந்த ஆணையராக இருந்து பல்வேறு வழக்குகளை அவர் விசாரித்த அந்த அனுபவம் அவருக்கு உண்டு. உடன் வந்திருந்த பேராசிரியர் சிவக்குமார் பேராசிரியராகவும் ஒரு கல்லூரியினுடைய முதல்வராகவும் பணியாற்றியவர். பேராசிரியர் மார்க்ஸ் பேராசிரியராக இருந்தது மட்டுமல்ல, தொடர்ந்து மனித உரிமைக்காக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள். ஆக இந்த குழுவில் இடம்பெற்றவர்களும் இந்த கையெழுத்திட்டவர்களும் கிட்டத்தட்ட இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டதிலிருந்தே மனரீதியாக மிகப்பெரிய வருத்தத்திலும் வேதனையிலும் இருக்கக்கூடிய கல்வியாளர். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இது முதல் சம்பவமாக இருந்திருந்தால் கூட எல்லோரும் சொல்கிறத நம்புகிற மாதிரி இருந்திருக்கும். இதற்கு முன்னாடி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. பள்ளி வளாகத்திற்குள் ஒரு குழந்தை மரணிக்குது அப்படின்னு சொன்னால் அது இன்ஸ்டிடியூஷனல் க்ரைம், அது வந்து ஒரு தனிநபர் சார்ந்த பிரச்சனையாக பார்க்க முடியாது. ஒரு தனிநபர் மட்டும் குற்றம் செய்தார், தனிநபர் கைது செய்யப்பட்டார் என்று நாம் பார்க்க முடியாது. நிர்வாகம் தான் வந்து அதற்கு வந்து பொறுப்பேற்கணும். அந்த வகையில் பல குற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது, புகார்கள் எழுந்திருக்கு. ஆனால் அந்த புகாருக்கு யாரோ ஒருவர் தான் கைது செய்யப்படுறாரே தவிர நிர்வாகத்திற்கு பொறுப்பேற்பதே கிடையாது. உச்சபட்சமாக இப்போ வந்து இந்த பெண் குழந்தை, அது 18 வயதுக்குட்பட்ட அத்துணை பேரும் குழந்தைகள் தான், அதுலேயும் பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தை ஒரு பண்டித ரமாபாயாக வந்திருக்காதா? அந்த பெண் குழந்தை தர்மாம்பாளாகவோ முத்துலக்ஷ்மியாகவோ எதிர்காலத்தில் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பெண் குழந்தையை இழந்திருக்கிறோமே என்ற மன வேதனை இத்துணை பேருக்கும் வந்த அத்துணை பேருக்குமே இருந்தது. முதல் வீடியோ ஒரு சம்பவம் நடந்து ஒரு 4 நாட்களில் ஒரு முதல் வீடியோ அந்த நிர்வாக தரப்பில் வெளியிடப்படுது. அந்த நிர்வாகி என்று சொல்லி ஒரு பெண் ஒருத்தர் பேசுகிறாங்க. அந்த அம்மா பேசின பேச்சில் இருந்தே பல சந்தேகங்கள் எழுது. மற்றபடி பலரும் போயிருக்காங்க, ஆய்வு செய்திருக்காங்க, பார்த்துருக்காங்க, ஆதாரப்பூர்வமாக பல விஷயங்கள் பலர் பேசுகிறாங்க. அடிப்படை ஆதாரத்தையே கொடுக்கறது யாருன்னு கேட்டால் அந்த அம்மா தான். அந்த அம்மா சொல்கிறதுல இருந்தே நான் வந்து அந்த இடத்துக்கு வந்தேன், நான் தான் தூக்கிட்டு போனேன் அப்படின்னு அவங்க சொல்கிற அந்த நரேஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த நரேஷன் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேஸை நம்ம முன்னாடி வைக்குது. ஒரு மிக அழுத்தமான, நாம் நமக்குள்ளே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. என்னென்னா, இறந்த குழந்தை ஒரு மிகப்பெரிய வன்முறைக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. ஒரு பெண் குழந்தைக்கு வன்முறைனா வேறு எதுவாக இருக்கும்? பாலியல் வன்முறை தானே மிக பிரதானமான வன்முறை. அதற்காக தானே நம்ம வந்து போஸ்கோன்னு ஒரு சட்டத்தையே வச்சுருக்கோம். ஏன் அந்த சட்டம் எழுதப்பட்டது? இத்தகைய வன்முறைக்கு குழந்தைகள் ஆளாகிறார்கள், குழந்தைகள் அத்தகைய வன்முறைக்கு ஆகாமல் தடுப்பது தான் அந்த சட்டத்துடைய நோக்கம். இட் இஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் அஃபென்ஸ். இப்போ அந்த சட்டம் வந்து கூட பள்ளிக்கூட வளாகங்களுக்குள்ளே இத்தகைய மரணங்கள் நிகழுதுன்னு சொன்னால், அந்த சட்டத்தின் கீழ் ஏன் வந்து நீங்கள் விசாரணையே தொடங்கலை? டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸரே சொல்லியிருக்கணுமே, நீங்கள் போஸ்கோ சட்டத்தில் அதை போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணுமே. விசாரிக்கட்டும், விசாரணையில் இல்லை அந்த சட்டத்தை போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு கூட சொல்லட்டும். ஆனால் நீங்கள் அந்த கோணத்திலேயே போக, அந்த கோணத்திலேயே ஏன் போகலை என்ற சந்தேகம் வருது நமக்கு. அப்போ ஒரு பெண் இறந்தாங்க அப்படின்னு சொன்னால்
அவங்க வந்து பாலியல் துன்பத்துக்கு உள்ளாக இருக்கிறாங்களான்றது பிரேத பரிசோதனையுடைய முதல் கட்ட ஆய்வாக இருக்கணும். டெஸ்ட் பண்ணணும் அப்படி ஒரு கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு அந்த பிரேத பரிசோதனையை ஆய்வு செய்வதற்காக ஒருத்தர் ரிக்வெஸ்ட் கொடுத்துருப்பார்ல, அது யார் வந்து அந்த கோரிக்கையை வைத்தாரோ அந்த அலுவலர் அதை சொல்லியிருக்கணும், இது 18 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தை, எனவே இந்த பெண் குழந்தைக்கு பாலியல் துன்புறுத்தல் ஏதாவது நிகழ்ந்திருக்கா என்பதை பாருங்கன்னு சொல்லியிருக்கணும். டிஓர்க்கால டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர், இந்த போஸ்கோ சட்டமே என்ன சொல்லுதுன்னா விக்டிம் தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, விக்டிமுக்காக யார் வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், யார் பாதிப்புக்குள்ளானார்களோ அவங்க தான் புகார் கொடுக்க அவசியம் கிடையாது. இந்த இடத்துல விக்டிம் இறந்து போயிட்டாங்க, பாதிக்கப்பட்டவங்க உயிரோடு இல்லை, அப்போ அரசு தானே அந்த உயிருக்கு பொறுப்பேற்கணும். அப்போ அந்த மாவட்ட கல்வி அலுவலர் ஏன் வந்து போஸ்கோ சட்டத்தை பற்றி யோசிக்கவே இல்லை, அப்படி ஒரு ஆங்கிள்குள்ளேயே போகாது. நீங்களாம் எல்லா முடிவுக்கும் எப்படி வந்தீங்க, அந்த குழந்தை இந்த உயரத்திலிருந்து தான் விழுந்திருக்கணுன்ற முடிவுக்கு நீங்களா எப்படி வந்தீங்க, குழந்தை விழுந்துதான் செத்ததுன்னு நீங்க பார்க்கவே இல்லையே, பார்க்காம எப்படி சார் அனுமானிப்பீங்க, நீங்க தேர்ட் பர்சன் ஒரு ஆதாரம் கிடைக்கல, ஒரு ஆளுக்கு மேல இருந்து தான் விழுந்துச்சுங்க, உங்களுக்கு அனுமானிக்கிறதுக்கு நீங்க யாருன்றது தான், நீங்களா ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு நீங்க யாரு, ஏது அப்படி முடிவுக்கு வர வேண்டிய அவசியம் உங்க பல கோணத்துல சஸ்பீஷியஸ் டெத்னு என்ன அர்த்தம், பல கோணத்துல விசாரிக்கணும்ன்றது அர்த்தம், ஒரு கோணத்துல விசாரிக்கிறது இல்ல. அப்போ சஸ்பீஷியஸ் டெத்தை நீங்கள் திசை திருப்புறதுக்காக குழந்தை இப்படித்தான் செத்துருக்கணும், அந்த குழந்தை இந்தெந்த பின்னணி இருந்திருக்கணும்னு இறந்த குழந்தை மீது நீங்கள் பல கோணத்தில் விசாரிக்காமல் குழந்தையே குற்றவாளியாக பார்க்கறதுன்றத நிச்சயமாக நம்மால் தாங்க முடியல. ஏன் தாங்க முடியலன்னா இந்த ஒரு உயிர் அல்ல, இந்த உயிர் உயிருக்கான நியாயம் என்பது இனி பள்ளிக்கூட வளாகங்களை பாதுகாப்பான பள்ளிக்கூட வளாகங்களாக வைப்பது எப்படி, வேற எந்த குழந்தைக்கும் இது நிகழக்கூடாது என்பது அந்த அடிப்படையிலிருந்து தான் இந்த கேள்விகளை நாங்கள் எழுப்பினோம். நாங்கள் ஏற்கனவே July 28 பொதுப்பள்ளிக்கான மாநில மேடை சார்பாக ஒரு கடிதம் அனுப்பினோம், அதுலேயும் டீட்டெயில்டாக இந்த விஷயத்தெல்லாம் நாங்கள் சொல்லியிருந்தோம், இப்படியான சந்தேகங்கள்லாம் இருக்குது அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் தடயங்கள் ரொம்ப முக்கியம், எனவே தடயங்கள் முக்கியன்றதால் தடயங்கள் அழிக்கக்கூடாது என்பதனால் நீங்கள் வந்து பள்ளிக்கூடத்தோட நிர்வாகத்தை மீண்டும் அவர்கள் தற்காலிகமாக அந்த ஏஜென்சியை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுங்கள், சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு அலுவலரை போட்டு சிறப்பு அதிகாரியை போட்டு நீங்கள் வந்து அந்த பள்ளியை நிர்வகிப்பது தான் நியாயமாக இருக்க முடியும்னு அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இன்றைக்கு கூட்டாக அமைச்சரிடம் சொல்லியிருக்கோம், அமைச்சர் வந்து சிறப்பு அதிகாரி போடுவதற்குண்டான சட்ட ரீதியான ஆலோசனையை பெற்று அது என்ன செய்ய முடியுமோ அது செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம், சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ. ஆனால் இப்போதுக்கு அந்த பள்ளி நிர்வாகம் அந்த அவர்கள் கையில் இருக்கக்கூடாது. ஆமாம், பள்ளி நிர்வாகம் காரணம் என்னென்னா ஒரு ஒரு அரசு பள்ளிங்க, ஒரு அரசு பள்ளியில் ஒரு சிக்கல் ஒரு உருவாகுதுன்னு சொன்னால் உடனடியாக குறைந்தபட்சம் என்ன பண்ணுறாங்க, அந்த ஹெட்மாஸ்டரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, அந்த ஹெட்மாஸ்டர் அந்த இடத்துல இருக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த ஹெட்மாஸ்டர் அந்த சாட்சியங்களை கலைச்சிடக்கூடாது, அல்லது அங்கே இருக்கக்கூடிய சாட்சியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடக்கூடாது, அவர் வந்து அவர் சொல்லி அவர் பேச்சு கேட்டு எதுவும் சொல்லிடக்கூடாது என்பதற்காக தான் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர். இன்னும் கொஞ்சம் கிரேவாக இருந்ததுன்னா, ரொம்ப ஆழமான ஒரு புகாராக இருந்ததுன்னா அவர் உடனடியாக நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இதில் மாவட்ட கல்வி அதிகாரியினுடைய பார்வைக்கு போயிருக்க வேண்டிய விஷயம் போகாமல் இருந்திருக்கு, அவர் அஜாகிரதையாக இருந்திருக்கிறாருன்னா நீங்கள் மாவட்ட கல்வி அதிகாரியும் சஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அப்போது ஒரு அரசு பள்ளியில் ஒரு சம்பவம் நடந்தால் ஆசிரியரை, தலைமை ஆசிரியரை, மாவட்ட கல்வி உட்பட்ட அலுவலர்களை உங்களால் எப்படி வந்து இடைநீக்கம் செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறதோ அதே போல் இங்கே ஒரு ஏஜென்சிங்க. அப்போ அந்த ஏஜென்சி நீங்கள் ஏஜென்சி கொடுத்துருக்கீங்க, பள்ளிக்கூடம் நடத்து அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்குறீங்க, நீங்கள் ஏஜென்சி கொடுத்ததால தான் அவங்க பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க. அப்போ உங்கள் ஏஜென்சியை அவங்க மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பிரைம பேசி கேஸ் இருக்கு, ஏன்னா ஹாஸ்டலுக்கு பர்மிஷன் இல்லாமல் நடத்தியிருக்காங்க, ஏஜென்சி கொடுத்த உங்ககிட்டயா அந்த தொடர்பாவது விசாரணை போயிருக்காங்க போகலையே. இந்த பாப்பாவுடைய மரணம், இந்த குழந்தையோட மரணத்தில் பல்வேறு சந்தேகங்கள் இருக்கு, இரவு விருந்தா, போதைப் பொருளா, பாலியல் வன்கொடுமையா, பல்வேறு இது இருக்கு. ஆனால் இவங்க சூசைடுங்கிற ஒற்றை கோணத்தில் போறதுனால இன்னும் வலுப்படுது, இவங்க இந்த கோணத்துக்கே வரமாட்டேங்கிறாங்கன்னா சந்தேகம் இருக்குன்னு அது ஒரு பக்கம். இது தனி கேஸ். ஹாஸ்டல் அனுமதி இல்லாமல் நடத்திக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த கேஸ் அந்த விசாரணை போகுதா? அந்த விசாரணை போகிற மாதிரியே தெரியல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த விடுதி நடத்தினது குற்றம் அப்படின்னு சொல்லும்போது எஜுகேஷன் ஏஜென்சியை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும், நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணலை. ரெண்டாவது, அந்த விடுதியில் தங்கியிருந்த மாணவர்கள் இந்த குழந்தை 5:30 to 6 தகவல் வந்ததாக அந்த பள்ளி நிர்வாகி சொல்கிறாங்க. உடனடியாக அந்த குழந்தைகள் வீட்டுக்கு போனாங்கன்னா எப்படி போனாங்க? வீட்டுக்கு உடனே அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன? அந்த குழந்தையை நீங்கள் விசாரிக்கவே வேண்டாமா? மற்ற குழந்தைகளை போலீஸ்காரர்கள் சீருடையில் போய் குழந்தையை விசாரிக்க முடியாதுங்க சட்டப்படி. ஆனால் போலீஸ்காரர்களே கூட வேண்டாங்க, குழந்தை நல்ல
அலுவலர்கள் இருக்கிறாங்க, குழந்தை உரிமை ஆணையத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க, குழந்தை பாதுகாப்பு குழுக்கள் இருக்கு. இவர்கள் யாராவது ஒருத்தர் போயிட்டு அந்த குழந்தைங்க கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்டிருக்கலாம்ல. எதையுமே கேட்காம நீங்க விடுதியை விட்டு குழந்தைய அனுப்பிச்சிட்டீங்க. விடுதியை விட்டு போன குழந்தைய மீண்டும் பள்ளிக்கூடம் திறந்து அதே நிர்வாகம் பாடம் நடத்திட்டு இருக்கு. அப்படின்னா அந்த குழந்தைகள் சாட்சிகளாக இருக்க வேண்டிய ஒரு குழந்தைகளை இனி அவங்க சாட்சிகளாக இருக்க முடியுமான்றது ஒரு கேள்வி ஆகுது. நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு என்ன, அதே போல் அன்றைக்கு நடந்தால் போல் அதை அப்படியே சொல்லுவாங்களா அந்த குழந்தைங்க இன்னைக்கு? இது வந்து ஒரு இப்போ ஒரு 5 வயசு குழந்தைகிட்ட இதை கேட்டீங்கன்னா கூட நடக்காது. அம்மாவா டீச்சர் ஆனால் டீச்சருக்கு தான் பயப்படுவாங்க, கட்டுப்படுறது டீச்சருக்கு தான். அம்மாவை பிடிக்குமா இருக்கும், ஏன்னா கல்வி அந்த நிறுவனங்கிறது மிகப்பெரிய அன்பு, இங்க மதிப்பு. ஆமா, ஒரு ஆசிரியர் மேல இருக்கிற மதிப்பு மரியாதை. பிளஸ் டூ பொண்ணு பசங்கிறப்ப அந்த குழந்தைங்களுடைய எதிர்காலம், இன்டர்னல் மார்க், இவ்வளவு மிரட்டல்கள் அவங்க கையில இருக்கு. எல்லாவற்றையும் விளங்க பெண் குழந்தைங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க தன்னுடைய பெயர் வெளியில வந்துடக்கூடாது. வேற வகையில் ரெண்டு தடவை போலீஸ் வீட்டுக்கு வந்துருவாங்க, தன் குடும்பமே வந்து கவலைப்படுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த குழந்தைகளை பாதுகாக்கணும்னா அரசு அந்த நிர்வாகத்தை எடுக்காமல் மீண்டும் அதே நிர்வாகத்திடம் கொடுத்திருக்கிறதே சாட்சியங்களை கலைப்பதற்கு என்பது தான். அதற்கு துணை போவதை போல ஆய்விடாதா என்ற மிகப்பெரிய அச்சம் நமக்கு எழுகிறது. அது மாத்திரம்ல தடயங்கள் எந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இந்த கோணத்தில் தான் நாங்கள் வந்து அவர்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணது என்னன்னு கேட்டால், இந்த ஹாஸ்டல் அவங்க வந்து பர்மிஷன் இல்லாமல் நடத்தினது. நீங்கள் என்டையர் ஸ்கூல் கேம்பஸ்க்கு நீங்கள் வாட்ச்மேன் போட்டிருக்கலாம், பிரத்யோகமாக இந்த ஹாஸ்டலுக்குன்னு அவங்க ஒரு வாட்ச்மேன் போட்டிருக்கணுமே. ஹாஸ்டல்னு ஒன்று நடந்திருக்கும் பொழுது அந்த டிஓஓ சிஓஓ அவங்க இன்ஸ்பெக்ஷன் போனாங்கன்னா எப்படி ஸ்கூல் பில்டிங்கில் ஹாஸ்டல் நடக்குன்னு சண்டேங்க வந்து அவங்க நோட்ஸ் எழுதியிருக்கணுமே, ஏன் இதெல்லாம் வந்து நடக்கலை? அப்போ அவங்க பார்வையிலேருந்து இதை மறைச்சிருக்காங்கன்னா மறைச்சது குற்றம் தானே. ஒரு அலுவலர் வரும்பொழுது அலுவலர் கேட்பார்ல, இந்த கட்டிடத்தில் என்னென்ன இருக்குன்னு கேட்பார்ல, அப்போ அலுவலருக்கு சொல்லணும்ல. அப்போ அலுவலருக்கு சொல்லாமல் மறைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நீ என்னிடம் பொய் பேசியிருக்கிற, என்னிடம் உண்மையை மறைத்திருக்கிற, அதனால நான் உங்கள் ஏஜென்சியை சஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறதுல என்ன தவறு இருக்கிறது? அப்பார்ட் ஃப்ரம் இந்த குழந்தை கேஸை தவிர்த்துட்டே இதற்கே அவர்கள் பதில் சொல்லணும். மற்ற குழந்தைகளுடைய பாதுகாப்பு, இந்த குழந்தைக்கே வந்து ஒரு மருத்துவ வசதியை உடனடியாக ஏற்பாடு செய்ய முடியாத ஒரு நிர்வாகம், இந்த குழந்தைக்காக எந்த முயற்சியும் செய்யாத ஒரு நிர்வாகம், மற்ற குழந்தைகளை எப்படி நடத்தோன்ற ஒரு அச்சம் உங்களுக்கு வர வேண்டாமா? அப்போ அதற்கும் அரசு தானே பொறுப்பு. இப்போ அரசு தானே கேள்வி கேட்க போகிறாங்க எல்லாரும். எனவே அரசு என்ன செய்யணும், மற்ற குழந்தைகளுடைய பாதுகாப்பை கருதியாவது. பெற்றோர்கள் விரும்புகிறாங்கன்னு பெற்றோர்கள் மீது பழி போடக்கூடாதுங்க. பெற்றோர்கள் கிட்ட எங்கே நிர்வாகம் இதெல்லாம் செஞ்சுருக்கணும், செய்யலை, எனவே நிர்வாகத்தை நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம், அவங்க மேலே தப்பு இல்லைன்னா மீண்டும் ஒப்படைப்போம், அது வரைக்கும் இடைக்காலத்திற்கு இந்த பொறுப்பில் இருக்கிற அதிகாரி இதற்கு சிறப்பு அதிகாரியாக செயல்படுவார், அவர் தான் உங்கள் பிள்ளைங்க கட்டின ஃபீஸில் இருந்து கட்டணத்தை எடுத்து ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுப்பார். சந்தேகத்திற்குரிய ஆசிரியர்களை விலக்கி வச்சுட்டு அவர்களை இடைநீக்கம் செஞ்சுட்டு வேறு ஆசிரியரை நியமித்து பாடம் நடத்துவார். மொத்தத்தில் உங்கள் குழந்தைகளுக்கு போய் சேர வேண்டிய கல்வியை கொடுக்கறதுக்கான ஏற்பாடை நாங்கள் செய்வோம் அப்படின்னு அரசாங்கத்தால் உத்தரவாதம் கொடுக்க முடிந்தால் எந்த பெற்றோர் வந்து முடியாதுன்னு சொல்ல போகிறாங்க? பெற்றோர்கள் அது முடியாதுன்னு சொல்கிறதுக்கான காரணங்கள் என்ன? அந்த காரணங்களை அரசு சரி செஞ்சு செய்ய முடிய போகுது. எந்த ஒரு பெற்றோருமே என் குழந்தையினுடைய கல்வி பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைப்பான். எந்த ஒரு நம்மளும் அதான் நினைக்கிறோம். எந்த ஒரு குழந்தையும் ஐயோ எனக்கு அடுத்த 3 மாதத்தில் எக்ஸாம் வரப்போகுது என்ற பதட்டத்தில் இருக்கும். எனவே அந்த பதட்டத்தை தணிக்க வேண்டியதும் அதை ஒரு நியாயமான அணுகுமுறையில் அந்த குழந்தைகள் அந்த கல்வியை கற்பதற்கான சூழலை உருவாக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அந்த கடமையை தமிழ்நாடு அரசு உணர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதான நோக்கம். அதை உணர்த்துவதற்குத்தான் பள்ளிக்கல்வி அமைச்சரை சந்தித்தோம். அவரும் நாங்கள் சொன்னதெல்லாம் கேட்டுக்கொண்டார், அவரும் வந்து விவரத்தை வந்து உள்வாங்கி கொண்டார். எனவே உரிய ஆலோசனைக்கு பிறகு நிச்சயமாக சட்டப்படி நாங்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கை எடுக்கிறோன்ற உத்தரவாதத்தை கொடுத்துருக்கிறார். அதாவது பள்ளி நிர்வாகம் நடத்தக்கூடாது, ஹாஸ்டல் இது போன்ற பிரச்சனைகள், அப்புறம் இந்து வந்து மரணத்தை தற்கொலைன்னு அவங்க கொண்டு போக பார்க்குறாங்க. ஆனால் கொலை என்பதற்கான ஆதாரங்கள் நிறையா இருக்குது, செக்ஷுவல் அபியூஸ் நடந்ததுக்கான நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக வெளியே வருது. போதைப்பொருள் இருந்துச்சாங்கிறது இதுவரையும் உறுதியாக தெரியல, பட் அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு தொடர்ச்சியாக. அவங்க கொடுத்த எஃப்ஐஆரில் சிபிசிஐடிக்கு மாறும் பொழுது ரெண்டு பிரிவுகளில் போட்டதாக சொல்கிறாங்க. முதல்ல சஸ்பீஷியஸ் டெத்துன்னாங்க, ஃபஸ்ட் எஃப்ஐஆரில் சந்தேகத்துக்கு இடையில் மரணம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சிபிசிஐடிக்கு மாறும்போது தற்கொலையை தூண்டுவது மற்றும் போதைப்பொருள் பயன்படுத்தி ரெண்டு பிரிவுன்னு சொல்லி பத்திரிகை செய்தி வந்தது. அது உண்மை என்று சொன்னால் அது இதைவிட சீரியஸான அஃபென்ஸ் ஆச்சு. ஒரு பள்ளிக்கூடத்திற்குள் ஒரு போதைப்பொருள் என்றது எப்படி வந்தது?
இது எந்த வகையான போதையாக இருக்கலாம், எந்த வகையான போதையாக இருந்தாலும் அது போதை பொருள் உள்ளே எப்படி வந்தது, யார் கொண்டு வந்தாங்க, அது ஒரு குழந்தைக்கு கொடுத்தாங்களா, நிறைய குழந்தைக்கு கொடுத்தாங்களா, இல்லை பள்ளிக்கூட வளாகத்தில் வைத்து ரெகுலராக இது பண்ணுற மாதிரி ஹேபிட் இருக்கா, ஏன்னா திடீர்னு ஒரு நாள் அது வந்திருக்காத. அப்போ இது நிர்வாகம் எப்படி கண்டுகொள்ளாமல் இருந்தது, அப்ப நிர்வாகத்தில் அது குற்றவாளியா இருந்திருக்கலாம், இல்லாம இருந்திருக்கலாம், நிர்வாகத்துக்கு அலட்சியமாக இருந்திருந்தால் அது மிகப்பெரிய குற்றம். இப்படி ஒரு சந்தேகம் வரும் பொழுது அதற்கு யாரெல்லாம் காரணம் என்பதை நிர்வாகமே முன் வந்து கண்டுபிடிக்கணும். அப்படி தெரியாமலே இருந்திருக்குன்னா அப்ப நிர்வகிக்க தெரியலன்னு அர்த்தம். இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதுவே ஆமா, அதுக்கே வந்து உங்களை ஏஜென்சியை வந்து நீங்க சஸ்பெண்ட் பண்றதுக்கோ ரத்து பண்றதுக்கோ அதுவே போதுமான காரணம். இது இவ்வாறான நடவடிக்கையை நீங்கள் நிர்வாகத்தின் மீது எடுக்காத, கடந்த காலத்தில் கூட பல வழக்குகளில் நீங்கள் இத்தகைய நடவடிக்கை எடுக்காததுனால ஒரு கருத்தை உருவாக்க உதவுறீங்க. அதாவது தனியார் நிர்வாகங்களை யாரும் தொட முடியாது. இப்போ நிர்வாகம் வலுவாக இருந்தால் நிர்வாகத்திற்கிற பலம் என்னன்னு பார்க்குறாங்க. அப்போ இந்த நிர்வாகத்தின் கீழ் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களாக இருக்கிறாங்கல்ல, ஆசிரியர்களாகட்டும் மற்ற அலுவலக ஊழியர்கள் யாரும் நம்மளை யாரும் ஒன்றும் செய்ய முடியாதுரா, இந்த நிர்வாகத்தின் கீழே நான் வேலை செய்கிறேன், அப்போ என் நிர்வாகத்தில் இருக்கிற செல்வாக்கு என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ற அந்த தைரியம் இருக்குல்ல, அந்த தைரியமே குற்றம் நிகழ்த்துவதற்கு காரணமாக இருக்க. எந்த நிர்வாகமாக இருந்தாலும் அது சட்டத்துக்கு உட்பட்டதுன்னு நீங்கள் சொல்லணும்ல. இந்தியா என்பது சட்டத்தின் ஆட்சி, எனவே சட்டத்துக்கு உட்பட்டு தான் யாரும் செயல்பட முடியும், அரசு கூட சட்டத்துக்கு உட்பட்டு தான் செயல்பட முடியும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நிர்வாகம் சட்டத்தை மீறி நடந்தால் நிர்வாகத்தை நாங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணுவோம், சொத்தை வந்து அவங்க கிட்ட திருப்பி கொடுக்க முடியாது. சொத்து யாருது, மக்களால் உருவாக்கினது, எனவே அரசுக்கு தான் அந்த சொத்து. நீ நிர்வகிக்க தெரியல, அவ்வளவுதான், நிர்வகிக்க நீ தெரியலன்னா அந்த நிர்வாகத்தை அரசு எடுத்துக்கொள்ளும் என்கின்ற வகையில் நடவடிக்கை இருந்தால்தான் தனியார் பள்ளியில் நடக்கிற குற்றங்களை முற்றுப்புள்ளி வைக்க முடியுமே தவிர, இல்லை என்றால் இதற்கு முற்றுப்புள்ளி வைப்பது என்பது மிகவும் சிக்கலானது. இப்போ நீங்கள் அமைச்சரிடமே நீங்கள் ஒரு இத்தனை பேர் கொண்ட குழு போய் பார்த்து இவ்வளோ ஆதாரத்தோடு சொல்லியிருக்கீங்க, கொலைக்கான ஆதாரம் இவ்வளோ இருக்குது, இந்த கோணத்தில் தயவுசெய்து அணுகுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸ்கூல் நிர்வாகத்தை உடனடியாக அந்த நிர்வாகத்திலேருந்து எடுத்துகிட்டு வேறு அரசு அதிகாரிகள் நியமிங்கன்னு சொல்கிறீங்கல்ல, ஆனால் அந்த அதே ஸ்கூல் நிர்வாகம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் பயிற்சி பள்ளி கல்லூரின்னு நினைக்கிறேன் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது, அதே நிர்வாகத்திடம் அங்கே வந்து பள்ளி நிர்வாகம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை சொன்னீங்களா, அவங்க அவருடைய அம்மான்னு நினைக்கிறேன், அவங்க தான் அவங்க மச்சினன், அவங்க வழக்கு அதே நிர்வாகம், இவங்க ரெண்டு பேரும் சிறையில் இருக்கிறாங்க, பட் அதே நிர்வாகத்தின் கீழ் ஸ்கூல் நடந்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு ஒரு ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமா பார்க்குறேங்க. தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை சட்டத்திற்கு உட்பட்டு இயங்குதா என்ற மிகப்பெரிய கேள்வி எழுது. காரணம் என்னென்னா, ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்துவதற்கான அனுமதி ஒரு கட்டடத்திலிருந்து இன்னொரு கட்டடத்திற்கு இந்த பள்ளிக்கூடத்தை மாற்றுகிறேன் என்று சொன்னால் அதற்கு நீங்கள் அனுமதி பெறாமல் நீங்களாக சுயமாக முடிவு பண்ண முடியாது. கண்டி பள்ளி நிர்வாகம் அப்போ இங்கே யார் அனுமதி கொடுத்தாங்கன்றது அடிப்படை கேள்வி. அனுமதி கொடுக்கணும்னு சொன்னால் அது கட்டட உரிமை சான்று, கட்டடத்தின் சிறத்தன்மைக்கான சான்று, தீயணைப்புத்துறையினுடைய தடையின்மை சான்று, சுகாதாரத்துறையினுடைய சான்று, இந்த சான்றுகள் எல்லாம் இல்லாமல் நீங்கள் அனுமதி கொடுக்க முடியாது. இந்த சான்றுகள் எல்லாம் அவர்கள் தந்து விட்டார்கள், ஆய்வு செய்தான் அனுமதி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் அப்போது அது எதாச்சாதிகாரமாகத்தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு குறுகிய காலத்தில் எப்படி இத்தனை சான்றுகளை பெற முடியும், எப்படி வந்து விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுதே ஒரு நிர்வாகத்துக்கு இந்த அதிகாரிகள் எப்படி சான்று கொடுத்தாங்க. அப்போ சான்றே இல்லாமல் பள்ளி நடக்குது, அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது பள்ளிக்கல்வித்துறை என்று சொன்னால் அப்போ தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை சட்டத்தின்படி இயங்குதான்ற ஒரு அடிப்படை கேள்வியே எழுகிறதே. எனவே இவ்வாறு ஒரு பள்ளி கல்வித்துறை, ஒரு தனியார் நிர்வாகம் தான் இஷ்டத்திற்கு எந்த கட்டிடத்தை வேணாலும் அரசின் அனுமதி, அப்போ இங்க அரசு இருக்கா இல்லையா, இவ்வளவு குறுகிய காலத்தில் எப்படி அவங்களால ஒரு இது முடிக்க முடியும், வாங்க முடியுது, இடத்தை எடுக்க முடியுது, அதை விட அரசுக்கு இல்ல சவால், உங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் நான் செய்யணும் அவசியம் கிடையாது. நான் நினைச்சா எந்த இந்த கட்டடம் எரிஞ்சு வச்சு அடுத்த கட்டடம் நான் எரிகிறேன், நான் அனுமதி இல்லாமலே இதை இதை இன்னொருத்தரால் செய்ய முடியுமான்னு நான் கேட்கிறேன். ஒரு அனுமதி இல்லாமல் ஒரு இடத்துல இயங்க வேண்டிய ஒரு பள்ளிக்கூடத்தை இன்னொரு இடத்துல இன்னொருத்தரால் இயக்க முடியுமா, இவ்வளவு சர்வசாதாரணமா டக்குன்னு வாங்கி அதுவும் ஒரு குற்றம் சாட்டப்பட்டு இருக்கின்ற நேரத்தில் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு உயிர் போயிருக்குன்ற ஒரு கவலை, ஒரு ஒரு குழந்தையினுடைய அந்த பள்ளியினுடைய மாணவியினுடைய உயிர் போயிருக்கு அப்படின்ற கவலை இருக்கிற நேரத்தில் யாரால் அப்படி சான்று கொடுத்துருக்க முடியும், யாரால் அப்படி அனுமதி கொடுத்துருக்க முடியும், அப்படி அனுமதியே பெறாமல் பள்ளிக்கூடத்தை நடத்த முடியும் அப்படின்னு சொன்னால் அது அரசுக்கு விடப்படுற சவால் இல்லையா. இதை வந்து அரசு ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டாம், அது ஒரு சீரியஸான இஷ்யூவை நான் வந்து பார்க்குறேன். எனவே தனியார் பள்ளிகள் கட்டற்ற அதிகாரம், எனக்கு என்ன யாரும் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு தோரணையை உருவாக்குறாங்கன்னு சொன்னால் அது வந்து கல்வியலுக்கே விடப்படுற சவால். சமூகத்தில் அரசு கொடுக்குற அங்கீகாரத்தை நம்பி தான் பெற்றோர்கள் வந்து ஒரு தனியார் பள்ளியில் சேர்க்குறாங்களே தவிர, அரசு அங்கீகாரம் கொடுக்கலன்னா எந்த பெற்றோரும் கொண்டு போய் தனியார் பள்ளியில் சேர்க்க போகிறதில்ல.
அரசு அங்கீகரிக்கலன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த பக்கம் பெற்றோர் போகவே மாட்டாங்க. அப்போது தனியார் பள்ளியை நம்பி போல அரசு கொடுத்த அங்கீகாரத்தை நம்பி போகிறாங்க. எனவே அரசு அங்கீகாரம் சேர்த்தீங்கன்னா உங்க குழந்தை பாதுகாப்பா இருக்குன்ற உத்தரவாதம் தான் அதுக்கு பேர். அப்போ அரசு தான் என் குழந்தைக்கான உத்தரவாதத்துக்கான பாதுகாப்புக்கான உத்தரவாதம் கொடுத்திருக்கு. அப்போ அரசு கொடுத்திருக்கிற உத்தரவாதம் பேர் தான் அது இயங்குது. இதை அரசு வந்து உணரணும்னு நான். கண்டிப்பாக முக்கியமான ஆதாரங்கள், அந்த பள்ளிக்கூடம் ஏன் இயங்கக்கூடாது, முறைகேடான அனுமதி, விடுதி, எதுவுமே ஒரு முறைப்படி இல்லாத ஒரு நிர்வாகமாக அது இருக்குது. இது கொலையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. தயவுசெய்து அந்த கோணத்தில் அணுகணும். அது பெண் குழந்தைங்களால் நீங்கள் சொல்கிற மாதிரி பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கா அப்படின்னு நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பல்வேறு தரப்பினர், மருத்துவர் தரப்பினர் பலவர் சொல்லியிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டத்திலிருந்து பல்வேறு விஷயங்கள், உடல் காயங்களை வச்சு சொல்லியிருக்கிறாங்க. இதில் எல்லா ஆதாரத்தையும் இப்போ நீங்கள் அமைச்சர்கிட்ட கொடுத்துருக்கீங்க. அவர் கைக்கு இப்போ போயிடுச்சு. எனக்கு இது யாருமே நாலேஜுக்கு வரலன்னு அவர் சொல்ல முடியாது. ஸோ அமைச்சர்கிட்ட போயிருக்கு. செக்ஷுவல் அபியூஸ் நடந்திருக்கலாம், போதைப்பொருள் கலந்திருக்கலாம், என்ன நடந்திருக்குங்கிறது தயவு செய்து பண்ணுங்கள். ஆனால் இயற்கை மரணம் அல்ல, தற்கொலை அல்ல அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் அவர்கிட்ட உங்கள் தரப்பு விஷயத்தை கொண்டு போயாச்சு. ஸ்கூல் இன்னொரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறதையும் நீங்கள் பதிவு செஞ்சிட்டிங்க. பார்ப்போம். அரசு கண்டிப்பாக முதலமைச்சர் வந்து அந்த அந்த குழந்தையினுடைய தாய்க்கு நம்பிக்கை கொடுக்கும் விதமாக பேசியிருக்காரு. எப்போ வேணாலும் வந்து என்கிட்ட நீங்கள் உங்கள் குறைகளை சொல்லலான்னு சொல்லியிருக்காரு. இதே நீங்கள் பார்த்த அமைச்சர் அவர்கள் எந்த கொம்பனும் இதிலிருந்து தப்பிச்சிட முடியாதுங்கிற ஒரு வார்த்தை அவர் பயன்படுத்தின வார்த்தை, நம்ம பேசலை. எந்த கொம்பனும் தப்பிச்சிட முடியாது. அந்த குழந்தையோட வீட்டினுடைய வாசலிலிருந்து அவர் சொல்லி, நேற்று கூட அவர் வந்து அந்த மிகவும் திட்டவட்டமாக சொன்னார், குழந்தைகளுடைய கல்வி பாதிக்கப்படக்கூடாது, எந்த குழந்தைக்கும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, குழந்தைகளுக்கு பாதிப்பு இல்லாமல் எதை செய்ய வேண்டுமோ அதை இந்த அரசு செய்யும், நியாயமற்ற முறையில் யாரும் எதுவும் செய்யாமல் இருப்பதற்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ நிச்சயமாக நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை நம்பிக்கை தரக்கூடிய வகையில் அவர் வந்து கொடுத்துருக்கிறாரு. நிச்சயமாக அவரால் செய்ய முடியும். உங்களை போன்றவர்கள் எடுத்த முயற்சிக்கு வந்து உண்மையிலே நன்றி சொல்லணும். ஏன்னா இப்போ அமைச்சர் அளவுக்கு நீங்கள் கொண்டு போயிருக்கீங்க. அமைச்சர்களுக்கும் நடப்பது தெரியுமா இருந்தாலும் உங்களை போன்றவர்கள் நேரடியாக போய் நின்று ஒரு அழுத்தம் கொடுப்பது. ஏன்னா இப்போ நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி கல்வி அவங்களும் அவன் அழுத்தத்தை அமைச்சருக்கு கொடுப்பாங்கல்ல. நாங்கள் ஒரு ஸ்கூல் நடத்துகிறோம், 2000 பேர் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க பார்த்தீங்களா ஸ்கூல் அடிச்சு நொறுக்கிட்டாங்க, ஒரு ஸ்கூல் நடத்துகிறவங்களுக்கு பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு அவங்களும் பேசியிருப்பாங்க. அவங்களுக்கும் அந்த உரிமை உண்டு. அவங்களும் அந்த முழுசாக இவ்வளோ பேசியிருப்பாங்க. இது தற்கொலை நடந்துருச்சுங்க, அவர் பிள்ளை சத்தத்துக்கு ஒரு ஸ்கூலே எழுத்து மூட வைக்கிறாங்களே இப்படிங்கிற டோன்லேயும் அவர்கிட்டையும் பேசியிருக்காங்க. அவரை அப்படி திசை திருப்பவும் வாய்ப்புகள் நடந்திருக்கலாம், நடந்திருக்கும். ஆனால் இப்போ உங்களை போன்றவர்கள் இது போன்ற கருத்துக்களை நின்று கூறியிருப்பதற்கு உண்மையிலே கல்வியின் பக்கம் ஆர்வமுடையவங்க நாங்கள், குழந்தைங்க படிக்கணும் ஆர்வமுடையவங்க, இனிமேல் அந்த குழந்தையும் பாதிப்படையக்கூடாதுன்னு பல்வேறு சாட்சிகளையும் ஆதாரங்களையும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுடைய சந்தித்ததற்கு பிறகு அவருடைய முடிவு விஷயங்களில் இன்னும் அழுத்தமான முடிவு அந்த நிர்வாகத்துக்கு எதிராக அவர் எடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே நம்புவோம். கண்டிப்பாக அரசும் கல்வித்துறையும் குழந்தைகளுக்கு ஆதரவாக நின்று இந்த நிர்வாகம் செய்திருப்பதை தோளுரிக்கும், அம்பலப்படுத்தும், அவர்களுக்கு சட்டத்தின் மூலம் நிறுத்தும் என்றே நாம் நம்புவோம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த விஷயம் குறித்து உங்களுடைய பணி என்ன, என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கிறத விரிவாக பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி.